हाय लिमोरेटिव्स वेलकम टू दिंडिकल स्टोरीज़ दिंडिकल मुख्यमान सिल इडंगल मत्रुम इंटरेस्टिंगान मक्कल अंड मुख्यमान ओरु सिल पोरुक्कल पत्ति नाम पार्त्तुट्टु इरुक्कोम। वणक्कम, एन पेर सेल्व गणेशन। नान ओरु सेरुप्पु तैक्किर कूली तोलिलाली। नान किट्टतट्ट சின்ன வயசுலேருந்து இந்த செருப்பு தைக்கிற தொழில் தான் பார்த்துட்டுருக்கிறேன். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த தொழில் பார்த்தேன். ஆனால் வந்து இன்றைக்கி வந்து 30 வருஷ காலத்தில் சொந்தமாக தொழில் செஞ்சு இதே இடத்துல உட்காந்து தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு 10-25 வருஷத்துக்கு முன்னாலே இந்த காயின் மேலே எனக்கு ஒரு பிரியம் உண்டு. இந்த காயினை எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் வந்து என்ன செஞ்சாங்கன்னா, இந்த இந்திரா காந்தி படம் போட்ட காயின் இருக்குது பார்த்திங்களா, இதுக்கு வந்து பல மதிப்பு இருக்குது அப்படி இப்படின்னு ஒரு குரூப்பு வந்து நிறைய பேரை வந்து ஏமாற்றி ஒரு அளவுக்கு இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நானும் வந்து என்ன செஞ்சேன்னா, சரி நமக்கும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குமோ, அந்த மாதிரி இது பண்ணலாமோ, வாங்கலாமோ அப்படின்ட்டு ஒரு சில இதுகள் மட்டும் என் கைக்கு இதாச்சுது. அப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா, இது வந்து ஒரு ஏமாற்று வேலை தான், அது நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து ஒரு ஏமாத்துகிற வேலை, அதாவது இதை வச்சு ஒரு சில குரூப்புகள் வந்து பிழைக்கிறதுக்கு வழி தேடிட்டாங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணேன்னா, நானே வந்து சொந்தமாக என்னுடைய தொழிலில் வந்து இந்த மாதிரி காயின் இந்த மாதிரி இதுகள்லாம் கிடைக்க நானே சேகரித்து வச்சுக்கிடுவேன். சேகரித்து வச்சு அப்போ கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்து அளவில் இந்த காயின்லாம் நான் வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கேன். பார்த்துருங்க, இது வந்து எப்படின்னா, சுதந்திரம் 1947 சுதந்திரம். ஆனால் இந்த காயின் அடித்தது வந்து 72 அடிச்சிருக்காங்க. இதை பாருங்கள், இந்த மாதிரியே வந்து 50 பைசாலையும் இருக்கும். 50 பைசாவில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து இது இந்த கொடி பிடிக்கிற மாதிரியே வந்து 50 பைசா காயின்லையும் உண்டு. காமிக்கிறேன். எங்கண்ணா இதை பார்த்திங்களா, இந்த 10 ரூபா காயின் இது 72 அடித்தது. இது வந்து 50 காசு காயின். இந்த 50 காசு காயினையும் 10 ரூபா காயினையும் பாருங்கள், இதே மாதிரியே அடிச்சிருப்பாங்க. நல்லாயிருக்கா? இது மாதிரி பார்க்கும்போது எனக்கு வந்து எனக்குள்ளே ஒரு ஆர்வம் வந்துச்சு, இது மாதிரி நம்மளும் சேகரிக்கணும் அப்படின்னு. அது மாதிரி பாருங்கள், சூரியன் தாமரை, சூரியன் தாமரை 20 பைசாவில் அதே மாதிரி உண்டு. இந்த பாருங்கள், இங்கே பார்த்திங்கன்னா 20 காசு நாணயம், 20 காசுலையும் வந்து இதே மாதிரி அடிச்சிருந்தாங்க சூரியன் தாமரை. இதெல்லாம் வந்து நம்ம சுதந்திர ஞாபகமாக தான் இது பண்ணது. இதையும் வந்து நம்ம வந்து இது பண்ணிடக்கூடாது. இந்த சூரியன் தாமரை போட்ட காயினில் வந்து தங்கம் இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குதுன்னு சொல்லி நிறைய வந்து இதெல்லாம் இது பண்ணாங்க. இதெல்லாம் வந்து நிறைய இது பண்ணும்போது வந்து நம்ம அப்படியெல்லாம் இது பண்ணுறதில்ல. நம்ம வந்து எப்படின்னா, பின்னால் வரக்கூடிய சங்கதிகளுக்கு இதை வந்து நம்ம காமிக்கணும், இந்த பொக்கிஷம் அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அதை வந்து கரெக்டாக முறையாக சேகரிச்சுக்கிட்டோம். இங்கே பாருங்கள், இது வந்து 10 ரூபா காயின். இதை பார்த்திங்களா, 10 ரூபா காயின். இது இதே மாதிரி 20 காசும் போட்டாங்க, காந்தி படம் போட்டு 20 காசும் அதே மாதிரி அடிச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து நான் சேகரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதாவது இது யாராவது வச்சுருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட அதை வந்து என்ன ரேட்டு கொடுப்பீங்க அப்படின்னு இது பண்ணி, நான் ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி, ஆனால் என்னுடைய உழைப்புகளை ஃபுல்லாக இதுக்காக நான் செலவு பண்ணேன். ராகும் பகலும் இது பண்ணி இது எவ்வளவு வேணும் என்ன ஏன்னு கேட்டு வாங்கி இது பண்ணிட்டேன். நான் வந்து எதுக்காக இது பண்ணினேன் அப்படின்னா, வரக்கூடிய தலைமுறைகள் இளைய தலைமுறைகள் இதை வந்து பார்க்கணும். ஆனால் யார்கிட்டையும் ஏமாறாதீங்க, எதுவும் இப்போ அது தருவாங்க இது தருவாங்கன்னு கூப்பிடுவாங்க நம்மளை, கண்டிப்பாக யார்கிட்டையும் ஏமாறாதீங்க, எதுவும் இது பண்ணிடாதீங்க, சரியா? இந்த மாதிரி காயின் உங்களால் முடிஞ்சால் சேகரிங்க. எவ்வளவு இது பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சேமிங்க. அதுக்காக வந்து பெரிய லெவல்லலாம் இது பண்ணி நமக்கு கிடைக்கும் வாங்கணும் நீங்கள் ஆசைப்படுறது வேஸ்ட்டு. ஆனால் உங்களுடைய தலைமுறைகளுக்கு வந்து, அதாவது நாடு என்ன செய்தது நமக்கு என்று கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தால் அதற்கு என்று நினைத்தால் நன்மை உனக்கு. அதே மாதிரி அந்த எண்ணத்தில் வந்து நம்மளும் ஏதோ ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம வந்து இந்த மாதிரி காயின்லாம் சேருங்க, நல்லா இது பண்ணிக்கோங்க. இதை பார்த்திங்களா, இது வந்து இந்திரா காந்தி அம்மா படம் போட்டது. இந்திரா காந்தி அம்மா படம் போட்டதும் உண்டு, நேரு படம் போட்டதும் உண்டு. நேரு படம் போட்டது இருக்கும், இந்திரா காந்தி அம்மா படம் போட்டது இருக்கும். இதை பார்த்தீங்களா ஐப்புனை. இதெல்லாம் வந்து எப்படின்னா, நான் வந்து இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே வந்து இந்த மாதிரி காயின்லாம் என் கைக்கு வரும். நான் வந்து அதை சேகரித்து வச்சு பண்ணி 30 வருஷம் கனவு, 30 வருஷம் பாடுபட்டு சிறுக 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 எடுக்கணும். அதே போல் ஒரு சில காயின்கள் நண்பர்கள்கிட்ட கேட்பேன், நண்பர்கள் எனக்கு உதவுவாங்க. அதெல்லாம் வந்து அந்த மாதிரிலாம் சேகரித்து தான் இன்றைக்கி வந்து உங்கள் முன்னால் இதை வந்து காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நண்பர்கிட்ட சொல்லி இந்த சேனலில் உங்களுக்காக காமிக்கிறேன். பாருங்கள், முடிஞ்சால் நீங்களும் வந்து இது மாதிரி சேகரிங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது இது பண்ணுங்கள், மக்களிடம் எடுத்து சொல்லுங்கள். இது வந்து நல்ல ஒரு விஷயம். அதாவது எது ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து ஸ்டாம்பு சேகரிக்க பிடிக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கு நாணயம் சேகரிக்க பிடிக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கு நான் ரூபாயாக சேகரிப்பாங்க. ஆனால் அதிகமாக என்கிட்ட ரூபா சேகரிக்கிற அளவுக்கு என்னுடைய வருமானம் போதாது. அதனால் வந்து நாணயங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு 30 வருஷத்தில் ஓரளவுக்கு சேகரித்து வச்சுருக்கிறேன். பரவாயில்ல, பாருங்கள், இது சந்தோஷம். என்ன இது, இதை காமிக்கிறதில் எனக்கு ஒரு சந்தோஷம். அதான் தம்பி அவர்கள் வந்து சொன்னாங்க, இது பண்ணாங்க, பார்த்துடுங்க. இதை ஒவ்வொரு நாணயங்களும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரியே வந்து இந்திரா காந்தி தலை போட்டது, நேரு தலை போட்டது இருக்குது, சூரியன் தாமரை போட்ட 20 காசு இது உண்டு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆதி காலத்தில் உள்ள செப்பு நாணயம். இதுக்கு வந்து எப்போ அடித்தாங்க, என்ன செஞ்சாங்கங்கிறதே தெரியாது. இதெல்லாம் வந்து ராஜாக்கள் காலத்தில் உள்ளது. இது வந்து பிரிட்டிஷ் அரசுக்கு முன்னால் உள்ளது. இது வந்து பிரிட்டிஷ் எலிசபெத் ராணி அவங்க இது பண்ணது. இந்த மாதிரி காயின்லாம் வந்து நான் வந்து சிறுக சிறுக சேர்த்தேன். ஆனால் ஒவ்வொருத்தவங்கள்ட்ட இது பண்ணும்போது வந்து நிறைய ரூபாலாம் வந்து நான் இதனாலலாம் விட்டுருக்குறேன். இந்த பார்த்திங்களா பிரிட்டிஷ் அரசு, இதை பாருங்கள். இதில் வந்து 1 ரூபா துட்டு உண்டு. பார்த்திங்களா சிங்கம் படம் போட்டு, புலி படம் போட்டு, இது 1 ரூபா, இது சின்னது. இதே மாதிரியே வந்து 8 அணா இதே மாதிரியே இருக்கும். அதுலேயும் அதே மாதிரி புலி படம் போட்டிருக்கும். இதே மாதிரி சின்னதும் இருக்குது. பார்த்தீங்களா அந்த 1 ரூபாவில் இருக்கிற மாதிரியே சின்னதாகவும் 4 அணா சைஸ்லையும் அடிச்சிருப்பாங்க. இது காலனா, அரையணா, முக்காலனா அப்படி போட்டு இது பண்ணி நமக்காக வந்து நிறைய இது பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து சேகரிக்கிறதுக்கு நானும் ரொம்ப சிரமப்பட்டு சேகரித்து இது பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். நீங்களும் உங்களால் என்ன சேகரித்து இது பண்ண முடியுமோ நல்லா பார்த்து இது பண்ணிக்கிங்க. இதெல்லாம் காமிக்குமா? நாணயங்கள் வந்து எத்தனை வருஷமாக சேகரிக்கிறீங்க? 30 வருஷத்தளவில் சேகரிச்சிருக்கேன். 30 வருஷத்தளவில் சேகரிச்சிருக்கேன். இதை பார்த்தீங்களா காந்தி தலை போட்ட 8 அணா 50 பைசா. 50 பைசா வந்து காந்தி தலை போட்டது. இப்போ இனிமேல்லாம் அது கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. இதெல்லாம் வந்து $1948 அடித்தது. காந்தி படம் போட்டு 1948 போட்டது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இதை சேகரிக்கிறதே நமக்கு ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் தான். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் சேகரிச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்காக ஒரு தனி ஒரு நல்ல டைம் பாஸ். அதாவது தேவையில்லாத விஷயங்களை செல்ல நோண்டி இது பண்ணுறத விட இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் இறங்கி ஏதாவது செயல்பட்டிங்கன்னா, இந்த மாதிரி பார்த்திங்களா இந்த 10 ரூபா காயின் காமிச்சா பார்த்திங்களா, அதே மாதிரியே 8 அணா துட்டு. இது வந்து 10 ரூபா காயின், அதே மாதிரியே 8 அணா துட்டு. இதை பாருங்க 8 அணா துட்டு. இதே மாதிரி நிறைய இது பண்ணியிருக்காங்க நமக்காக. வந்து நிறைய அரிய வகை இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பழங்கால நாணயம் 50 பைசா. இதெல்லாம் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. இது வெறும் தலை போட்டது 50 பைசா தான். பார்த்துக்கிட்டு இது இதெல்லாம் இப்போ இப்போ சமீபத்தில் மறைஞ்சது தான். ஆனால் இது வந்து இப்போ புழக்கத்தில் இருக்காது. இதெல்லாம் இது பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பாருங்கள் 10 பைசா, 5 பைசா, 2 பைசா, 1 பைசா, 3 பைசா. இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா 10 பைசா, 5 பைசா, 2 பைசா, 1 பைசா, 20 பைசா. இதெல்லாம் வந்து சமீபத்தில் நம்ம எதுக்காக ஒன்றுக்கு ஆசைப்பட்டு ஏதோ வாங்கி சாப்பிட்டுட்டு இழந்துருவோம். ஆனால் இது கையில் இருந்துச்சுன்னு வைங்க, இப்போ இனிய மாதிரி உங்களையும் கூப்பிட்டு பேட்டி காணுவாங்க. நீங்களும் 4 பேருக்கு அறிமுகமாகவீங்க. ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த மாதிரி இதுகளை வந்து எதுக்காகவும் விடாதீங்க. கண்டிப்பாக சேகரித்து வைங்க. அது என்றைக்கானாலும் உங்களை வந்து பேரும் புகழும் உருவாக்கும். அதனால் இது பண்ணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது அவ்வளவும் வெளிநாட்டு நாணயம். இது வந்து இலங்கை நாணயம். இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் பேர் இருக்கும், தமிழில் அடிச்சிருப்பாங்க. இதில் வந்து தமிழில் போட்டிருக்கோம். நம்ம நாட்டில் 10 ரூபா நாணயம் பார்த்துருக்கீங்களா? இதே மாதிரியே வெளிநாட்டிலையும் விட்டுருக்காங்க. இந்த பாருங்கள், இது ஒரு நாட்டு பணம் பார்த்தீங்களா? இந்த அரசரை பார்த்தீங்களா? இது ஒரு வெளிநாட்டு, இது இலங்கை 10 ரூபா நாணயம். நம்ம நாட்டில் அடிக்கிறதுனாலே அவங்க அடிச்சிட்டாங்க, அவங்க சுதந்திரத்துக்காக அடித்தது இலங்கையில் உள்ளது. அதை பார்த்தா வந்து நம்ம நாட்டிலையும் வந்து அது மாதிரி அடிச்சிருக்கிறாங்க இல்லையா? ஆக வந்து இது மாதிரி எல்லாம் இருக்குது. இப்போ இதை பாருங்கள், நம்ம நாட்டில் உள்ள ஒரு ரூபா, இந்த ஒவ்வொரு ரூபாவும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமாக இருக்கும். அதாவது வித்தியாசம் கண்டுபிடிக்கணும்னா இந்த வெள்ளையை பாருங்கள். வெள்ளையை பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு? இது வந்து ஒவ்வொரு இதுலேயும் உள்ளது. இதெல்லாம் வந்து காந்தி இல்லாதது. இப்போ உள்ள ரூபாவில் ஃபுல்லாகவே வந்து காந்தி இருப்பார். ஆனால் இதெல்லாம் வந்து காந்தி இல்லாத ரூபா. காந்தி இல்லாத அப்படின்னா சுதந்திரத்துக்கு முன்னாடி இல்லைண்ணே, மொதல் அடித்தார். ஆமாம், இதெல்லாம் வந்து மொதல் அடிச்சிருப்பான். ஆனால் இந்த வெள்ளை பெருசாக இருக்குது பார்த்திங்களா? இதுக்குன்னு வந்து தனி மதிப்பு இருக்குதுன்னு பேப்பர்லலாம் போட்டு விடுவாங்க. ஆனால் நம்ம தேடி பார்த்தா யாரும் கண்ணுக்கு சிக்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் உண்டு, பார்த்துக்கிட்டுங்க. அது மாதிரி 2 ரூபா, 2 ரூபாயில் எத்தனை இருக்குது பார்த்திங்களா? இது வந்து பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் வேறு கவர்னர் கையெழுத்தை பார்த்திங்கன்னா வேறு விதமாக இருக்கும். அப்போது இதெல்லாம் வந்து பழையது. இது வந்து நமக்காக வந்து சேகரிச்சு இது ஒரு 2 ரூபா. இதுவும் வந்து இப்போ வந்து செல்லாதுன்னு அறிவிச்சிட்டாங்க. ஆனால் இதுவும் வந்து நம்ம அப்போவே சேகரித்து இது பண்ணி வச்சனால வந்து உங்களுக்கு பார்க்க என்னால் காமிக்க முடியாது. இதெல்லாம் வந்து பழைய 5 ரூபா. இது பழைய 5 ரூபா. இது வந்து முதல் இது பண்ணது. இப்போ உள்ள 5 ரூபா. இது காந்தி இருக்கார் பார்த்தீங்களா? இது வந்து இப்போ உள்ள 5 ரூபா. இந்த 5 ரூபா பார்த்துருக்கீங்களா? பாருங்கள், இந்த 5 ரூபா. இதில் 4 மான் இருக்கும். இதில் 5 மான் போட்டு பணம் வரல. ஆனால் 5 மான் இருந்தால் உங்களுக்கு 10 லட்ச ரூபா தரேன், 20 லட்ச ரூபா தரேன்னு சொல்லி ஏமாற்றுவாங்க. கண்டிப்பாக ஏமாறாதீங்க. 5 மான் போட்டு பணம் வரவே இல்லை, 4 மான் போட்டு தான் வந்திருக்குது. பார்த்தீங்களா? இதெல்லாம் பழங்கால ரூபா. இதுவும் அதே மாதிரி தான். இது வந்து காந்தி உட்கார்ந்துருப்பார் பார்த்தீங்கன்னா. இதுவும் ஒரே மாதிரி இருக்கும். காந்தி உட்கார்ந்துருக்காரு. இதே வந்து உங்களுக்கு நல்ல நோட்டாக காமிக்கிறேன். இதை பார்த்தீங்களா? காந்தி இதில் உட்கார்ந்துருப்பார். இதில் 4 மான் இருக்கும். 5 மான் கிடையாது, 4 மான் மட்டும்தான் இருக்குது. பார்த்துக்கிடுங்க. இதெல்லாம் வந்து பழங்கால ரூபா. இதெல்லாம் வந்து இனிமேல் வந்து சேகரிக்கவும் முடியாது. இது யார்கிட்ட கிடைக்கும்? நமக்கு கிடைக்காது. கிடைச்சதுன்னா ஒரு பெரிய அதிக வகை பொக்கிஷம். அடுத்தது இந்த கருப்பு ரூபா 10 ரூபா பார்த்துருப்பீங்க. கருப்பு 10 ரூபா தாள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த கருப்பு தாளில் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒன்றில் காந்தி இருப்பார், இன்னொன்றில் படகு இருக்கும். பார்த்துக்கிட்டிங்களா? இதில் காந்தி இருக்கார், இதில் படகு இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதானே நாங்கள் நிறைய பார்த்துருப்போம் அப்படின்னா. காந்தி படம் போட்டே பார்த்துருக்கீங்களா? காந்தி படம் போகிற 10 ரூபா பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். இதெல்லாம் வந்து அப்போவுமே கிடைச்சப்பமே வந்து அதை சேகரித்து வச்சனால இப்போ உங்களுக்கு என்னால் காமிக்க முடியாது, பெருமைப்படுறேன். இதுவும் அதே மாதிரி தான், படகு உள்ள 10 ரூபா. அதே மாதிரி இந்த 10 ரூபா, பழைய 10 ரூபா பார்த்திங்கன்னா காந்தி இல்லாதது 10 ரூபா. இது வந்து எப்படின்னா மயில், நம்ம தேசிய விலங்குகள் அனைத்தும் இதில் இருக்கும். நம்மளுடைய தேசிய விலங்குகள் எத்தனை இருக்கோ இது அவ்வளவும் இதில் இருக்கும். அப்படி அடிச்சிருந்தாங்க. இது அவ்வளவும் வந்து தேசிய பறவை போட்ட 10 ரூபா இதில் இருக்கும். பார்த்துக்கிட்டிங்களா? இது வந்து இதுக்கு அப்புறமேட்டு விட்ட போது இது பார்த்திங்கன்னா 20 ரூபா நோட்டு. இப்போ உள்ள நோட்டில் பார்த்தீங்கன்னா காந்தி படம் போட்டு அடிச்சிருப்பாங்க. ஆனால் இது வந்து பழைய நோட்டு, அசோக சக்கரம் போட்டு இது பண்ண பழைய நோட்டு பார்த்துக்கிட்டிங்களா. இது வந்து இதெல்லாம் வந்து இப்போ புழக்கத்தில் இல்லை, ஆனால் இருந்துன்னா ஒவ்வொரு தாளை எடுத்து வைங்க, உங்களுக்கும் அது யூஸ் ஆகும். நீங்களும் இது மாதிரி எல்லாத்துக்கும் காமிக்கிறதுக்கு நீங்கள் சின்னவங்களாக இருந்தால் உங்களுடைய காலத்தில் வரக்கூடிய சங்கதிகளுக்கு காமிக்க கரெக்டாக இருக்கும். பெரியவங்களாக இருந்தால் உங்கள் பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு காமிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். இதை நீங்கள் இழந்துடாங்க, இப்படி கிடச்சின்னா சேகரித்து வைங்க. அது மாதிரி பார்லிமெண்ட்டு போட்டுறேன் 50 ரூபா தாள், இது வந்து பார்லிமெண்ட் போய் இப்போ ஒரு சில புழக்கத்துக்கு இருக்குது இருந்தாலும் உங்களுக்காக காமிக்கிறேன். இதில் என்னென்னா காந்தி படம் போட்டிருக்க மாட்டாங்க, இப்போ உள்ளதெல்லாம் காந்தி படம் போட்டு வருது, இது காந்தி படம் இருக்காது. அதனால் ஒரு சில இடங்களில் போனால் இதை செல்லாதும்பாங்க, ஆனால் ஒரு சில இடத்துல வாங்கிக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சில இடத்துல காந்தி படம் இல்லையா இது செல்லாது பழைய நோட்டு அப்படின்னு இல்லை, இது செல்லும். அதெல்லாம் ஒன்றும் மாற்றம் கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு ரூபா பார்த்திங்களா, இது ஒரு நாட்டு ரூபா. எனக்கு அந்த நாட்டினுடைய பேரெலாம் இங்கிலீஷில் சொல்ல தெரியல, அது மாதிரி இது பாருங்கள், இது மலேசியா. இது நம்ம நாடு பக்கத்து நாடுனால நமக்கு நல்லா கிளியராக தெரியும். இது மலேசியா ரூபா பார்த்துக்கிட்டிங்களா. இது வந்து ஒரு இஸ்லாமிய நாட்டு ரூபா பார்த்துடுங்க, பார்த்துக்கிட்டிங்களா வெளிநாட்டு நாடு. இதெல்லாம் வெளிநாட்டு ரூபா தான். நம்ம ஒரு சில நாடுகளில் பார்த்திங்கன்னா இப்படி பரட்டினா தான் இது பண்ணும், ஆனால் இங்கே வந்து எப்படின்னா இப்படி திருப்பினா தான் நேராக வரும். அந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் அடிச்சிருக்கிறாங்க. இது ஒரு நாட்டு ரூபா ஓகேங்களா பார்த்துக்கோங்க. பார்த்துக்கோங்க பேங்க் ஆஃப் சூடான் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து வெளிநாட்டில் இருந்து என்னுடைய வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் வந்து என்கிட்ட செருப்பு தைக்க வருவாங்க, ரிப்பேர் கொண்டு வருவாங்க, இது பண்ணுவாங்க. அப்போ அவங்கள்ட்ட வந்து நான் கேட்பேன், சார் இந்த மாதிரி நீங்கள் போயிட்டு வந்தீங்களே என்ன கொண்டு வந்தீங்க என்ன யான்னு, இல்லை உனக்கு என்னப்பா வேணும், அப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு தாள் எனக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி நான் சேகரித்த ரூபா அதெல்லாம் வந்து அந்த மாதிரி தான் சேகரித்தேன். அந்த மாதிரி சேகரித்தேன் சில ரூபா நான் ரூபா கொடுத்து தான் வாங்கினேன். நான் வந்து செருப்பு செஞ்சு கழிச்சிக்குவேன், இல்லைனா கையில் அவங்க செலவுக்கு ரூபா இல்லை இதை வச்சுட்டு எனக்கு ரூபா இத்தனை ரூபா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம நாட்டு மதிப்புக்கு இவ்வளவு ஆச்சுதுப்பா அதை கொடுப்பாங்க. நான் அந்த மாதிரி கொடுத்தெல்லாம் வாங்கியிருக்கிறேன், நிறைய ரூபாலாம் நான் கொடுத்து வாங்கியிருக்கிறேன், இது பண்ணியிருக்கிறேன். பார்த்தீங்களா இதெல்லாம் வெளிநாட்டு நாணயம் ரூபா தான். இது அதே தான் இலங்கை ரூபா, இலங்கை 5 ரூபா 10 ரூபா, இலங்கை 10 ரூபா. இதெல்லாம் வந்து சிறுக அப்படியே டாலர். அமெரிக்கன் டாலர் இதெல்லாம் ஒரு ஆசைக்காக சேகரித்தது மட்டும் இல்லை, இதெல்லாம் வந்து நம்மளுடைய பின்னால் வரக்கூடிய சங்கதிகளுக்கு இதை வந்து நம்ம காமிக்கணும், நாமளும் வந்து ஏதோ ஒன்று செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் இதெல்லாம் நான் செஞ்சேன். நீங்களும் இதே மாதிரி ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த மாதிரி பண்ணுங்கள், ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருங்க. நல்லதாக இருக்கணும், நாணயமாக இருக்கணும். அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களையும் வந்து 4 பேர் வாழ்த்துவாங்க, நாமளும் வந்து 4 பேருக்கு அறிமுகமாகுவோம் சரிங்களா. அதே மாதிரி வெளிநாட்டுக்கு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நான் வாங்கும்போது சின்ன வயசில் நான் நிறைய சம்பாதிச்ச ரூபாயெல்லாம் நிறைய ரூபாய் இப்படி தான் வச்சுருக்கிறேன். வேறு எதுனாலும் என்னால் ஒன்றும் சேகரிக்க முடியல, என்னுடைய ஆர்வம் ஃபுல்லாக இதில் தான் இருந்தது. அப்போ என் மனைவியும் சொல்லுவாங்க, என்னங்க வாங்குற சம்பாதிக்கிற ரூபாலாம் நீங்கள் இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா எப்படி நம்ம இது பண்ணுறதுன்னு. நாமளும் வந்து ஏதோ ஒன்று செய்யணும், எல்லா காசையும் வந்து இது பண்ணிக்கிட்டா இந்த மாதிரி சாகசம் யார் பண்ணுவா. ஏதோ ஒன்று நம்மளாலையும் ஏன்றது வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தி நம்மளாலையும் இது பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக சேகரித்தது தான் இந்த ரூபாயெல்லாம். இப்போ வந்து 1000 ரூபா நோட்டு 500 ரூபா நோட்டு செல்லாதுன்னு திடீர்னு அறிவித்தாங்க. ஆனால் வந்து என்னென்னாலும் அதில் ஒரு ரூபா கூட அதை எனக்கு கிடைக்கல. 1000 ரூபா நோட்டு 500 ரூபா நோட்டு கிடைக்கல. நானும் சில நண்பர்கள்ட்டலாம் கேட்டேன், அது பெரிய தொகை, யார் தருவா சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த ரூபாயை வாங்குகிற அளவுக்கு அப்போ என்கிட்ட ரூபா இருந்தது, இந்த நாணயங்கள்லாம் வாங்கினேன். இப்போ வந்து என்னுடைய குடும்பமும் பெருசாகிருச்சு. அப்போ வந்து தொழில் வளமும் கொஞ்சம் குறைவாக இருந்தனால குடும்பம் பெருசாகிடுச்சுன்னா செலவுகள் அதிகரிக்குங்கள. அப்போ வந்து குடும்பத்துக்காகவும் செலவு பண்ண வேண்டிய இருக்கனால நான் இதில் முடங்க முடியல. இப்போ 500 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்டு என்னால் இது பண்ண முடியல. ஏதோ ஒரு நண்பர்கள் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இதோட சேகரித்து வச்சு மற்றவங்களுக்கும் நான் கண்டிப்பாக காமிப்பேன். அதனால் வந்து மறுபடியும் இது மாதிரி ஏதோ ஒன்றுன்னா நான் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தி இது மாதிரி பண்ணுவேன். ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். பாருங்கள், நீங்களும் வந்து கண்டிப்பாக இது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருங்க. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் சேனலில் வருவீங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, சின்ன மேட்டர் தான். ஆனால் அக்கறையோடு செய்யணும். அதை வந்து நம்ம வந்து அலட்சியப்படுத்தாமல் முறையாக செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா கண்டிப்பாக நாமளும் நல்லா வரும். இதனால் வந்து நமக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு வராது, பெரிய முடக்கமும் வந்துடாது. ஆர்வமாக செஞ்சுக்கிட்டே இருங்க கண்டிப்பாக. வேறு என்னென்ன?